வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் ஒன் மல்டிபிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஒயர்லெஸ் சார்ஜர், ஒயர்லெஸ் இயர்ஃபோன், ஒயர்லெஸ் ஹெட்செட்னு சொல்லிட்டு ஒயர்லெஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஹேண்ட் பிக் பண்ண ரெண்டு ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸை தான் வந்து நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் இயர்ஃபோன் அப்படிங்கிறது வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆனாலும் பாதி பாப்புலேஷனுக்கு மேலே இன்னும் ஒயர்ட் இயர்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக நான் வந்து ஒரு ஒயர்லெஸ் இயர்ஃபோன் வாங்கணும், அதே நேரத்தில் ரொம்ப பட்ஜெட் செலவு பண்ண வேணாம், எனக்கு வந்து ஒரு பட்ஜெட்டில் நல்ல பர்ஃபார்மென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒயர்லெஸ் இயர்ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ரெண்டு மாடலுமே வந்து உங்களுக்கு ஒரு ரைட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஓப்போ என்கோ W31 அப்படிங்கிற ஒரு மாடல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவோ TWS இயர்ஃபோன் நியோ அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸ் தான் இருக்கும், அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் இயர்ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இதில் கவர் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேரிங் டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கும், அதே நேரத்தில் வந்து இது வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போது ஜிம்மில் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய ஸ்வெட் ஆகும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து இது வந்து ஒரு டீசெண்டான அளவுக்கு உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் இருக்கும், குறைஞ்சது ஒரு 3.6 hours வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சார்ஜ் போடலாம், அந்த சார்ஜிங் சாக்கெட் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 27 hours வரைக்கும் சார்ஜ் நிற்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓப்போ என்கோ W31 வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஓப்போ என்கோ W31 வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூ ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ். இப்போ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ப்ளூடூத் சைமல்டேனியஸ் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இல்லை பாஸ் மோட் இருக்குது அண்ட் டூயல் மைக்ரோஃபோன் நாய்ஸ் கேன்சலேஷன் டியூரிங் கால்ஸ் இருக்குது, அதனால உங்களுக்கு வந்து நாய்ஸ் அவ்வளோக்கா கேட்காது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரிங் டிடெக்ஷன் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இதை போட்டிருக்கீங்களா இல்லையான்னு வந்து அதை ஆட்டோ டிடெக்ட் பண்ணும். அண்ட் இன்ட்யூட்டிவ் டச் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IP54 ரேட்டட் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதனால் நீங்கள் வந்து ஜிம்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்வெட் ஆகும் அப்படின்னா வந்து இது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாவ். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ வாரண்டி கார்டு இருக்குது அண்ட் அவ்வளோதான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து கேபிள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சி டைப், லேட்டஸ்ட் டைப் சி டைப் கேபிள் அண்ட் யூஎஸ்பி இன்னொரு சைடு இருக்குது. இயர்பட்ஸ். ஸோ ஒன்று வந்து பெருசு, ஒன்று வந்து சின்னது, அது இல்லாமல் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு செட் இருக்குது, உங்களுக்கு வந்து எது சூட்டபிளாக இருக்கோ, எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் பெரிய பட்ஸ் தான் வந்து பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும், இன் இயர்னு சொல்லுவாங்க. அதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அண்ட் ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் பட்டன். ஸோ அவ்வளோதாங்க ஓப்போ என்கோ W31 வந்து நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து இப்போ வந்து நம்ம பேர் பண்ண போகிறோம். உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்குது அண்ட் இதில் கிட்டத்தட்ட நீங்கள் இதை போட்டிங்கன்னா வெளியே நடக்கிறது வந்து உங்களுக்கு பாதி சவுண்டு கேட்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ஏர் சர்க்குலேஷன் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுது. பாட்டு கேட்குறீங்க, அதுக்கப்புறம் கால்ஸ் பேசுகிறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வெளியே
கேட்குற நாய்ஸ் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்பவே வந்து கவர்டாக இருக்குது அண்ட் சப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விழுக மாட்டேங்குது. லைக் நீங்கள் தலையை ஆட்டினாலும் சரி, இல்லை ஜிம்மில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு பீஸ் ஆஃப் காட்டனை வந்து உங்கள் காதில் வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி தான் சொல்லணும். அண்ட் எஃபெக்ட்ஸ் வைஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விவோ NWS அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து யூசர்ஸ் மத்தியில் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கிடைச்ச ஒரு இயர்பாட்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. எப்படி சார்ஜ் பண்ணணும், பேட்டரி இண்டிகேஷனுக்கு என்ன அர்த்தம், ஃபேக்ட்ரி ரீசெட் எப்படி பண்ணணும், லாஸ்ட் இல்லைனா ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பண்ணணும். ஸோ இதில் வந்து அதாவது என்னென்னா இப்போ ஒரே ஒரு ஹெட்ஃபோன்ஸ் தொலைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்று மட்டும் திரும்ப வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் அதை எப்படி பேர் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க அண்ட் அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு மெட்டாலிக் ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு நம்ம விவோ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் வந்து ஒரு சைடு உங்களுக்கு சி டைப் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போட்டிருக்கு. வி ஆர் ஃபைனலி பேக் வித் ஆர் விவோ TWS இயர்ஃபோன் நியோ. வாவ், அதாவது அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அழகாக ஒரு கல் மாதிரி இருக்குது ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்டோன் மாதிரி இருக்குது அண்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து வாவ் ரொம்ப நல்லாயிருக்கு. கீழே வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிற அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த இயர்பட்ஸ் வர மாடல் வந்து பிடிக்காது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை பேர் பண்ண போகிறோம். ப்ளூடூத்தில் போய் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து விவோ TWS நியோ ஆப்ஷன் வந்துருச்சு. அண்ட் இப்போது இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ பேரிங் அப்படின்னு கேட்குது. ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 22% தான் ரிமைனிங் இருக்குது. ஓப்போவில் பார்த்தீங்கன்னா 70% இருந்தது. அதுலேயே நீங்கள் வந்து பேட்டரி பேக்கப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். அண்ட் திஸ் கோஸ் ஆன் லெஃப்ட் அண்ட் திஸ் கோஸ் ஆன் ரைட். நான் போட்டுட்டேன். ஸோ இது எப்படி இருக்குன்னா இது வந்து சின்ஸ் இதில் வந்து ரப்பர் பட்ஸ் இல்லாதனால இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஜிம்முக்கெல்லாம் போகிறீங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, லைக் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும் உங்கள் ஹெட்டில் அப்படின்னா இது வந்து விழுகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ ஓப்போ என்கோ W31 கம்பேர் பண்ணும்போது இது வந்து அவ்வளோ ஃபிட்டாக காதில் நிற்கலை அப்படின்னு சொல்லணும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப நாய்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு ரைட்டான சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை பேர் பண்ண போகிறோம். திரும்ப சேம் சாங் திரும்ப போட போகிறேன். இது வந்து எஃபெக்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பட் வால்யூம் வைஸ் வந்து இதோட மேக்ஸிமம் வால்யூம் கூட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து ஓப்போ என்கோ W31 ஆகட்டும் இல்லைனா விவோ TWS நியூ இயர்ஃபோன் ஆகட்டும், ரெண்டுமே வந்து உங்களுக்கு 18 hours to 20 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக லிசன் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு 2 நாளுக்கு ஒரு சார்ஜ் போடணும், அப்படி இல்லைன்னா ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து சஸ்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெண்டு இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங்கும் பார்த்தோம். ஸோ ரெண்டுலேயும் வச்சு பார்க்கும்போது
என்னோட சஜஷன் வந்து யாருக்கெல்லாம் வந்து இன்இயர் வந்து பிடிக்கும், அதே நேரத்தில் ரப்பர் இயர்பட்ஸ் வந்து பிடிக்கும், அதே நேரத்தில் நீங்கள் வந்து நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க இல்லைனா ரன்னிங் போவீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓப்போ என்கோ W31 வந்து ஒரு அமேசிங் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் வந்து ஒரு செடென்ட்ரி ஜாப்பில் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப சவுண்ட் தேவைப்படாது, அதே நேரத்தில் வந்து நீங்கள் வெளியில் நடக்கிற சவுண்டும் வந்து கொஞ்சம் கேட்கணும், கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக விவோ வந்து ஒரு கரெக்ட் சாய்ஸாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓப்போ W31 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய விலை வந்து 3991 விவோ TWS இயர்ஃபோன் நியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5991. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் அன்பாக்சிங், இயர்பாட்ஸ் அன்பாக்சிங், மொபைல் ரிவ்யூஸ் இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் டிகே.